பாஜகவுக்கான டெபாசிட்டோட்டு 1000 தானுங்க. இதை நீங்க வந்து முழுசா ஏத்தே ஆகணும். இது வந்து நின்று பார்த்தா அண்ணாமலை தெரியும். பிஜேபி செய்யக்கூடிய அந்த அரசியல் வந்து இங்க எடுபடாதுன்னு சொல்லுவாங்க. அங்க பண்ற அரசியல் பண்ணல, அங்க பண்றதை இங்க பண்ணணுமா? பண்ணணும் நான் சொல்லல. எல்லா மண்ணுமே ஒண்ணுதான், சில இடத்துல தான் சில விதைகள் முளைக்கும். இங்கக்கான விதை இன்னும் போடப்படல. நான் பார்க்குறேன், நான் வந்து 2016 சட்டமன்ற தொகுதியில் நான் பரமத்தியில் போட்டியிடும் போது அங்கே மாவட்ட தலைவர் 1000 கொடுத்து வாங்கியிருந்தேன். இது செல்லுபடியாகாது. இந்த தமிழக பிஜேபிங்கிறது வந்து இந்திய அளவில் இன்னைக்கு 20 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி வேற, தமிழ்நாட்டில் இருப்ப கையாளுறது வேற. கட்டாயம் இது வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதிமுகவை மீறி எதிர்கட்சியாக பாஜக செயல்படுது அப்படின்னு அண்ணா வாயில பேசி இது மாதிரி மைக்கு பிடிச்சி பேசி வேணா வாயிலோட எதிர்கட்சியை செயல்படலாம், செயல்பட செயல்படணும்ல. நின்னாங்கன்னா அவ வந்து தற்கொலை முடிவு அவருக்கே தெரியும், அது செய்ய மாட்டாரு. சும்மா ஏதோ ஒன்று நட்டா வந்ததுக்கு அப்புறம் நான் போல்ட் நட்டாலும் போல்ட் பேசிட்டு நம்ம நடப்படையே இதை முடிவு. வானதி சீனிவாசன் வந்து உங்க கொங்கு மண்டலத்துல கட்சியை பெரிய அளவில் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவரை வளர்த்திக்கிறாங்க, வானதி சீனிவாசன் வளர்த்திக்கிறாங்க, கட்சியெல்லாம் ஒன்று என்ன பண்ணுறாங்க இல்லை அது உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்லித்தான் தெரியுமா. நீங்க வந்து ஒரு 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 சமுதாயத்தை வந்து ஒருத்தருக்கு ஒரு மந்திரியாவோ இல்லை துணை மந்திரியாவோ நீங்க கொடுத்தா மட்டும் போயிருமா? நான் ஓப்பனாகவே சொல்றேன், எல் முருகனும் எனக்கு நெருங்கிய நண்பர், நான் பேசினேன், அவர் தலைவராக முதல்ல சந்திச்சு பேசினேன், எல்லாமே நல்லா நடந்துச்சு. ரெண்டாயிரத்தி 2026 தேர்தல் வந்து பாமக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சின்னு சொல்றாங்க. நான் கூட சொல்லலாம், தார்மீக உரிமை யார் வேணா சொல்லலாம். மொடக்குறிச்சி தொகுதியில் மட்டும் நாங்கள் 106 ஊர்கள் இருக்கிறோம், 60,000 மக்கள் தொகுதி இருக்கிறோம். குமரபாளையம் சட்டமன்ற தொகுதியில நாங்கள் 40,000 வாக்காளருக்கு மேலே இருக்கிறோம், 74 ஊர்கள் இருக்கிறோம். அதே போல ஈரோடு தொகுதி, ஈரோடு 2 தொகுதி, 2 தொகுதியுமே எங்களோட வல்லமை வந்து 10,000, அந்த 2 தொகுதியில மட்டும் குறைஞ்சபட்சம் 10,000 தொகுதி ஓட்டுக்கு மேலே இருக்கும், ஓகேங்களா? அதே போல காங்கேய தொகுதியில் நாங்கள் வந்து 15,000 வாக்குகள் இருக்கிறோம். இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேண்டுகோள் கொண்ட சமுதாய மக்களோட வாக்கு வெற்றி தோல்மையை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காக இருக்கும். என் சமுதாயம் தாண்டியில் அனைத்து சமுதாயங்களும் அனைத்தும் பெற வேண்டும். சமீபத்தில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஜேபி நட்டா தலைமையில் கொங்கு மண்டலத்தில் தமிழ்நாடு பாஜக ஏற்பாட்டில் அண்ணாமலைலாம் கலந்துக்கிட்டு பெரிய அளவில் ஒரு மீட்டிங்கில் போட்டிருக்காங்க. அதில் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிய கட்சிகள், ஜாதி அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து பாஜகவின் பக்கம் எழுத்து பாஜகவுடைய கோட்டையாக கும்பு மண்டலத்தை மாடுறதுக்கான முயற்சியை, முதற்கட்ட முயற்சியை எடுத்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு செய்திகள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. உங்ககிட்ட பேசினாங்களா இல்லை நீங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்களா பாஜகவுக்கு போகிறதுக்கு ஏதாவது? அப்படி நம்ம சொல்லவே முடியாதுங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி நம்ம பார்க்க ஒன்று கிடையாது. 2016 நானும் பரமத்தி வேலூர் சட்டமன்ற வேட்பாளர், கொங்கு நாடு வேட்டு கொண்ட நில சங்கத்திலேயே வேட்பாளர், புதிய திராவிட கழகம் அப்போ ஆரம்பிக்க ஏற்படல. பாஜக சார்பில் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க? ஆமாம், பாஜக சார்பில் கொங்கு நாடு வேட்டு கொண்ட நில சங்கத்தோட பேர்லேயே நான் போட்டிட்டேன். அதாவது அன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஒன்றுகள் வந்து நம்ம அதிமுக மாதிரி ஒட்டுணியாக்கி இது வந்தாக்கிது வளர்ந்து வளைஞ்சு, மற்றபடி பிஜேபி வளர்க்கிற பாசிபிள் ரொம்ப ரொம்ப ரேர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி கட்சிகள் மற்ற மாநிலங்களில் இணைச்ச மாதிரி பிஜேபி இங்கே இணைக்குதான் நம்ம தான். அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வேட்டு கொண்டு கூப்பிட்டு வேறு சதையோ இது இப்போ நம்ம கலந்துக்கிட்ட நம்ம 10-12 சமயத்தில் யார் யாரும் கூப்பிடல. அண்ணாமலையும் எடப்பாடியோட பாலிசி தான் பாலி ஃபாலோ பண்ணுறாரு. எப்படி அண்ணாமலையும் எடப்பாடியோட பாலிசி தான் பின்பற்றாரு. இங்கே யார் யார் புறக்கணிக்கப்படுறாங்களோ அவையில விட்டுறது, சும்மா ஃபார்மாலிட்டி ஏற்றி மேடையில் வச்சம்மா வந்து முடிச்சிருமா. இப்போ இன்னைக்கு அதிமுகலையும் மற்ற கட்சியிலையும் இல்லை பிஜேபிலேயே சொல்லி சொல்கிறேன், நான் காங்கிரஸ்லேயும் சொல்லி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 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 சமுதாயத்தை வந்து ஒருத்தருக்கு ஒரு மந்திரியாவோ இல்லை துணை மந்திரியாவோ நீங்கள் கொடுத்தா மட்டும் போயிருமா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எல் முருகனும் எனக்கு நெருங்கிய நண்பர், நான் பேசினேன், அவர் தலைவர் முதல்ல சந்திச்சு பேசினேன், எல்லாமே நல்லா நடந்துச்சு. இன்னும் ஒன்று நெருங்கிய நண்பர் தான்,
அவர் ஒருத்தர் மட்டும் நீங்க வந்து மத்திய துணை அமைச்சர் கொடுத்திருந்தா மட்டும் அருந்தேச விதா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்க. அருந்தீரோட கேடரா இருக்கக்கூடிய தலைவர் யார்? எல்முருகன் கிடையாது, புரியுங்களா? அது அருந்தீர் சமுதாயத்தை சங்கங்கள் நடத்தக்கூடிய தலைவர் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா அருந்தீர் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாய செட்டியார், முதலியார், நாடார், பண்டியர், அதே போல மற்ற எல்லாருக்கும் நீங்கள் எங்கோட வந்து இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பகுதியிலுக்கு வந்து கைகோளர் பேசினாங்க, வண்ணார் பேசினாங்க, நாவிதர் பேசினாங்க, அது மாதிரி செட்டியார் முதலே இது மாதிரி எல்லா சமுதாயம் எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி அதில் வந்து ஒரு நம்ம வந்து குழு ஒரு சீட்டுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது, அந்த சீட்டு யார்கிட்ட போய் சேருங்கிற விஷயம் தான் இருக்குது, புரியுதுங்களா? அதை அது மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது தான் அது நடக்கும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஒன்றதுக்கான பாசிபிள் இல்லை. முதற்கட்டமாக கொண்டும் கொங்கு மண்டலத்தை அவங்க வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. கொங்கு மண்டலத்துல பாஜகவை பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வைக்கணும். அது அண்ணாமலை வரைக்கும் நடக்கும்னு எனக்கு தெரியுது. சீரியஸா சொல்றேன், அண்ணாமலை இருக்க வரைக்கும் அதுக்கான பாசிபிள் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அண்ணாமலையும் அவர் எடப்பாடி என்ன செய்யறாரோ அதே வேலை தான் செய்யறாரு. அதனால அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கான போட்டியில் நாம் போய் உள்ள போவே தேவையில்லை. இது ரெண்டையுமே ஒரே கண்ணோட்டம் தான் மக்கள் பாக்குறாங்க. அதிமுக இப்ப அதிமுக என்ன கண்ணோடத்துல வாங்கலாம் அதே கண்ணோட்டத்தை தான் பிஜேபி மக்கள் பாக்குறாங்க, கொங்கு மண்டல மக்கள் பாக்குறாங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஈரோடு தொகுதியில தான் போட்டியிட போறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவர் வந்து பெரிய அளவுல அங்க ஆதரவை திரட்டுவதற்கான பலகட்ட முயற்சிகளை இப்பவே தொடங்கிட்டதாகவும் சொல்லப்படுது. அவருக்கு ஆதரவு அங்க எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் வெற்றி பெற்றுவாரா? அதான் அண்ணாமலைக்கு என்ன நேரம் தெரியல. அரவக்குறிச்சி இருந்தாரு, அரவக்குறிச்சியும் திமுகக்கு நாங்க கூட்டணியில ஆதரவா வேலை செஞ்சோம். அரவக்குறிச்சியில இங்க மக்கள் வந்து 35,000 பேருக்கு மேல இருக்காங்க. அண்ணாமலை அங்க தோற்கடிக்கப்பட்டான். அதே போல இப்ப ஈரோடு தேர்தி தேர்ந்தெடுத்து வருகிறார் சொன்னார். மொடக்குறிச்சி தொகுதியில மட்டும் நாங்கள் 106 ஊர்கள் இருக்கிறோம், 60,000 மக்கள் தொகை இருக்கிறோம். அதே போல பரமத்தை அதாவது குமரவளையம் சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் 40,000 வாக்காளருக்கு மேல இருக்கிறோம், 74 ஊர்கள் இருக்கிறோம். அதே போல ஈரோடு தொகுதி, ஈரோடு 2 தொகுதி, 2 தொகுதியுமே எங்களோட வல்லமை வந்து 10,000, அந்த 2 தொகுதியில மட்டும் குறைஞ்சபட்சம் 10,000 தொகுதி ஓட்டுக்கு மேல இருக்கிறோம், ஓகேங்களா? அதே போல காங்கேய தொகுதியில் நாங்கள் வந்து 15,000 வாக்கு இருக்கிறோம். இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களோட வேட்டு கொண்ட சமுதாய மக்களோட வாக்கு வெற்றி தோரணையை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காக இருக்கும். அது அண்ணாமலை குடும்பங்கிறது வந்து மிக 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 குறைவு தான். ஓ, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 26 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏதாவது கனவு இது கண்டிருப்பார். 26 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான என்ன யுக்தியை பயன்படுத்திருக்காங்க பாஜக, இதன் மூலம் ஜெயிச்சிருந்து சொல்லுங்க. ஜெயிப்பார் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில அதிமுக கூட்டணியுமே ஒண்ணுமே பண்ண வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட்டு மோடி கை கை கொடுத்தமா, இன்னைக்கு கூட்டு கை கொடுத்து நீங்க வந்து ஒன்னு சேர்த்து நீங்க போட்டியர்னா சொல்லலாம். அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது 39 சீட் எடுத்த திமுக, இன்னைக்கு எதை வச்சு நீங்க எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பிஜேபி உங்களை சேர்த்து எடப்பாடி குரூப்ல ஜெயக்குமார் சொல்றோம், ஜெயக்குமார் சீவிசங்கம் சொல்றாங்க, உங்களுக்கு அதிமுக கூட்டணி பிஜேபி இருக்குதாங்கிறதே தெரியாம இருக்குது. இவ்வளவு பெரிய கேப்ல நீங்க எப்படி வந்து நீங்க 27-25 சொல்றது வாய் வழி சொல்லலாம். அண்ணாமலை கூட்டணியே இல்லாமல் இந்த தனித்துவமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட தனித்துவமா குறைஞ்சு வச்ச ஒரு தொகுதிக்கு 2,000 ஓட்டு வாங்குவாங்க. அதிமுக அதிமுகவை மீறி எதிர்கட்சியாக பாஜக செயல்படுது அப்படின்னு அண்ணா வாயில பேசி இது மாதிரி மைக்கு பிடிச்சி பேசி வேணா வாயிலும் எதிர்கட்சியை செயல்படலாம், செயல்படலாம், செயல்படணும்ல. திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மூத்த அமைச்சரா இருக்காரு, கலைஞர் கூடவே நெருங்கி பழகினவர், அவரே சொல்றாரு பாஜக தமிழ்நாட்டுல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், அவங்க கிட்ட வந்து எச்சரிக்கையா இருக்கிறதுதான் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பதட்டத்தோட பேசுறாரு. நீங்க என்ன சாதாரணமா சொல்றீங்க, பாஜக வளரவே இல்லை, 26 இடங்களை பிடிக்கிறது கஷ்டம், 2,000 ஓட்டு தான் ஒரு தொகுதிக்கு பெறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சார், நான் வந்து 2016 சட்டமன்ற தொகுதியில நான் பரமத்தியில் போட்டியிடும் போது அங்க மாவட்ட தலைவர் 1,000 ஓட்டு வாங்கியிருந்தேன். நீங்க எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? நான் 6,000 ஓட்டு வாங்கினேன். நான் கேட்ட தொகுதி வேற, நின்ன தொகுதி வேற, பக்கத்து மாவட்ட நாமக்கல் போய் 6,000 ஓட்டு வாங்கினேன், அங்க மாவட்ட தலைவர் 1,000 ஓட்டு வாங்கினேன், சரிங்களா? கொங்கு மடத்துல ஒரு 5-6 பேர் தான் இந்த 5,000 ஓட்டு வாங்கினது விஷயங்க, சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற அளவில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கலாம். எப்படி அவ்வளோ ஆதரவு இருந்தே நீங்கள் 6,000 ஓட்டு தான் வாங்கினீங்களா?
அவ்வளவு ஆதரவுனா அன்னைக்கு பிஜேபியோட மாவட்ட தலைவர் 2000 ஓட்டு தான் 1000 ஓட்டு தான் வாங்குறாரு. புரியுங்களா? நான் பாஜக நிக்கிறாங்கன்னா ஓட்டு குறைஞ்சிருதா? பாஜகவுக்கான டெபாசிட் ஓட்டு 1000 தானுங்க. இதை நீங்க வந்து முழுசா ஏத்தே ஆகணும். இது வந்து நின்று பார்த்தா அண்ணாமலை தெரியும். பிஜேபிங்கிற கட்சிக்கு வந்து இன்னைக்கு பிஜேபி நாம வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக எங்களுக்கு சீட்டை தரல, திமுக எங்களை ஒதுக்குன்னு சொல்றேன், நான் கட்டாயம் வந்து தனியாக நாங்கள் போட்டிடுவோம். சரிங்களா? பிஜேபிக்கும் புதிய திராவிட கழகம் தான் போட்டியாரு. அப்போ எங்களோட கம்மியத்தை வாக்கு வந்து எங்களுக்கு ஜாதிங்கிற ஒரு ஓட்டு இருக்கு, பிஜேபிக்கு அப்படி ஓட்டு கிடையாது. பாஜக ஒத்த ஓட்டு வாங்குறது உங்கள் மண்டலத்துக்கு தான் இல்லை, அது அடுத்த இப்போ நீ நின்னாலும் அதான் தெரியும். இப்போ நின்று பார்த்து நின்னாங்கன்னா அவை அது வந்து தற்கொலை முடிவுல அவருக்கே தெரியும், அது செய்ய மாட்டாரு. சும்மா ஏதோ ஒன்று கட்டா வந்ததுக்கு அப்புறம் நான் போல்ட் நட்டாலும் போல்ட் பேசிட்டு நான் நல்ல பண்ணி இதை புரிஞ்சு. வானதி சீனிவாசன் வந்து உங்க கொங்கு மண்டலத்துல கட்சியை பெரிய அளவில் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவரை வளர்த்திக்கிறாங்க, வானதி சீனிவாசன் வளர்த்திக்கிறாங்க, கட்சியெல்லாம் ஒன்று வளர்த்து என்ன பண்ணுறாங்க இல்லை அது முழுக்கே தெரியுமே, நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவங்க இனத்தை வளர்த்திருக்காங்க, ஒரு மாநில பொறுப்பு இருக்காங்க, இன்னைக்கு ஒரு நல்ல பொறுப்பு இருக்காங்க, சட்டமன்ற பொறுப்பாளர் வேற என்ன வளர்த்திருக்காங்க, பிஜேபி என்ன வளர்த்திருக்கு சொல்லுவாங்களா? அவரு அதிமுகவோட ஏடிபிடிவும் இருந்துட்டு வேலுமணியோட சப்போர்ட் மூலமா வந்து சட்டமன்றத்தை கைப்பற்றினாங்க, வேற என்ன வளர்த்து முடிஞ்சு சொல்லுவாங்க? பிஜேபி அங்க என்ன வளர்த்துறது சொல்லுவாங்களா? பிஜேபி வளர்த்தது ஏன் போய் அண்ணாமே திமுக கூட்டணி திமுக போய் எல்லா கட்சியில நினைவாங்க? செந்தில் பாலாச்சாரியன் கூட்டிட்டு போகும்போது ஏன் வந்து அத்தனை 50,000 பேர் வச்சு மாநாடு போட்டாரு? அதுல பாதி பேர் கோயம்புத்தூருக்காரு தானே, போயிருக்க மாட்டாங்கல்ல, பிஜேபியும் போயிருக்கணும், ஏன் திமுக போறாங்க? திமுக அதாவது பிஜேபி வளரணும்னு நினைச்சா அந்த மாற்று சித்தாந்தம் வேலி மாவட்டங்களில் நடக்கிற விஷயம் இங்கே நடக்கணும், அது நடக்கல. இங்கே நீ தான் தினம் பெயர்கள் பிஜேபி ஆடியோ வீடியோன்னு தினம் வந்துகிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ள சண்டையே இந்த மொய்யாமல் இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் வெளி வெளிவிட்டாங்க, பிஜேபி செய்யக்கூடிய அந்த அரசியல் வந்து இங்கே எடுபடாதுன்னு சொல்ல வரீங்களா? அங்கே பண்ற அரசியல் இங்கே பண்ணல, அங்கே பண்றதை இங்கே பண்ணணுமா? பண்ணணும்னு நான் சொல்லல, இல்ல அங்க பண்றதை இங்க பண்ணா இங்க பாஜக வளர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சார். ஒவ்வொரு லீடர்ஷிப் பொறுத்து ஒவ்வொரு கேடர் இருக்காங்க, அண்ணாமலை வேற கேடர். சரிங்களா? இங்க வந்து இது திராவிட மண், எப்படி இங்க திராவிட மண் நம்ம சொல்றோம், இங்க வந்து அதாவது அதுக்கு என்ன விதை போடணும்? எல்லா மண்ணுமே ஒண்ணுதான், சில இடத்துல தான் சில விதைகள் முளைக்கும், இங்கக்கான விதை இன்னும் போடப்படல நான் பாக்கிறேன். இங்க பாஜகவுல தொடர்ந்து ஆடியோக்கள் வீடியோக்கள் எல்லாம் வெளியே ஆகுது இல்ல, அதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இங்க கால் ஒன்ற முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அதாவது அங்க வெறும் சும்மா சண்டை தான் போடுக்கிறாங்க, மாத்தி மாத்தி சண்டை. உள்ள இருக்கிற ஆளுகளுக்கே வந்து இவரை காலி பண்ணி அவரை வரலாம், அவரை காலி பண்ணி வராங்க வளைஞ்சு. இங்க கலப்பணி ஆடுறது யாரு? அண்ணாமலை என்ன கலப்பணி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை தான் மூக்கவே மாட்டாரு, எல்லாமே அங்க பிளேயிங் ஃபுல்லாமே அங்க ஒன் மேன் ஆர்மியா ஒன் ஷோ காட்டலாம் நினைக்கிறாரு. அவருக்கே தெரியல, பிஜேபிங்கிறது ஒரு 3 வருஷம் 6 வருஷம் அதிகபட்சம் தமிழிசை அங்கே தான் அதிக வருஷம் தலைவராக இருந்தாங்க. இவர் போயிடுவாங்கிற விஷயம் அவரே தெரியாமல் இவர் முழுக்க இவரே இருந்துக்கலாங்க மாதிரி, அது அண்ணா எடப்பாடி பண்ண மாதிரி தீ சாதி கட்சியை மாற்றி எல்லாம் மாமச்செல்லாம் கொண்டாதான் நினைக்கிறான் நினைக்கிறேன். இது செல்லுபடி ஆகாது. இங்கே தமிழக பிஜேபிங்கிறது வந்து இந்திய அளவில் இன்னைக்கு 21 மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி வேற, தமிழ்நாட்டில் இவர் இப்போ கையாளுறது வேற. கட்டாயம் இது வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் சில உங்களை தவிர்த்து இன்னும் பல ஜாதி அமைப்புகள் ஜாதிய கட்சிகள்லாம் கலந்துகிட்டு சொல்றாங்க, எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க? அவங்கெல்லாம் இந்த பாஜக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகளா இல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தூண்டில் போட்டாங்களா பாஜக? அதே தலைவா, என் அன்புக்கும் பாசத்துக்கும் போட்டிருக்கக்கூடிய என் தொப்புள் குடி உறவான ஆறு பரதம் வந்து அந்த மாநாட்டில் கலந்துட்டாரு. சரியா, பொதுக்கூட்டத்தை கலந்துட்டாரு. அவர் கடந்த 4வது மாநாட்டுக்கு வந்து கலந்துட்டார். இதே போல அந்த நாம சொன்ன தலைவர் எல்லாருமே அந்த மாநாடு நம்ம நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டீங்க. அதாவது பரதன், அவருடைய ஆர்வி பரதன் வந்து வர பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கான வலைகள்ல இருந்து அவருக்கு விரிக்கப்படலாம், எனக்கு விரிக்கப்படலாம், எல்லாத்துக்கும் விரிக்கப்படலாம். ஆனால் நான் சொன்ன மத்தியவங்கள்ட்ட எல்லா சமூக தலைவர்களும் திமுக மேல அதிருப்தியா இருக்கக்கூடிய தலைவர்களும் மாண்புமிகு தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கி கொடுக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அழைத்தார் வருவார்கள், அவர்களுக்காக சேவை செய்ய மக்களுக்கு சேவையற்ற நாங்கள் எல்லாருமே தயாராக காத்து கொண்டுள்ளோம், களத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க இந்த தமிழ்நாட்டில் வேற மாதிரி ஒரு அரசியல் களத்தை இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, இதை வலுப்படுத்தணும். ஏன்னா வந்து நெகட்டிவா அதாவது ஒரு கெட்ட பேருங்கிற விஷயத்த தமிழக அரசு இப்போ 2 ஆண்டுகளும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுதுன்னா இது இல்லை ஆட்சி தவறாக நடக்குதுன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது.
இன்னைக்கு பெண்களை இலவசமாக பயணிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கல்வியாளராக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு நல்லா ஆட்சி போயிட்டு இருக்கு. நல்லா நலத்திட்ட உதவிகள் நல்லா பக்கம் வழங்கிட்டு இருக்காங்க. கெட்ட பேரே இல்லாம ஒரு நல்லாட்சி வளரும் போது நம்ம வந்து ஒரு குற்றம் குறை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம வந்து பண்றது வேற. இருக்கிற திமுகவுக்கு வலு சேர்க்கறதுக்கு நாங்க எல்லா சமுதாய தலைவரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியலாம் வெளியிடுவோம் சொல்லியிருக்காரு. முதல் முதல் அவருடைய அந்த பட்டியலே உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பேரு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, வெளியிடுட்டுங்க, யார் வேணாங்களா? அந்த அந்த முதல் அந்த வாட்சுக்கு பில்ல காட்ட சொல்லுங்க, வாட்சுக்கு பில்ல காட்ட சொல்லுங்க. அவர் வந்து நான் விவசாயி விவசாயின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து எத்தனை கோடிக்கு வந்து கணக்கு கட்டியிருக்காரு நீங்க உங்களுக்கு தெரியுமா? வரவுசல கணக்குல எத்தனை கோடிக்கு வந்து அவர் கணக்கு கட்டிக்க தெரியுமா? நீ வெறும் ஆடு மாட்டு பால் பீசுறது வச்சு நானும் ஒரு விவசாயி சாதாரண விவசாயி குடும்பம் சார்ந்ததான் எவ்வளவு வருமானம் எனக்கு தெரியும். ஒரு ஏக்கரா இன்னைக்கு விவசாயியோட நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு 100,000 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா 70,000 ரூபாய் கிடைக்குது. எவ்வளவு? 70,000 ரூபாய் கிடைக்குது. 30,000 ரூபாய் நட்டம் ஒரு வருஷம் உழைப்பு போயிருது. இப்படித்தான் இன்றைய நிலைமை விவசாயியோட நிலைமை இருக்கு. 1-2-3 மாசம் கொடுக்க பயிர் செய்யறீங்க நிலைமை தான் கொஞ்சம், அதாவது காய்கறிகள் அதாவது கீரை ஐட்டு இது மாதிரி இப்போ பண்ணுறீங்க விவசாயிகள் தான் குழைச்சிட்டு இருக்கணும். வருட வாழ்ந்திர விவசாயம் பண்ணுறீங்க எல்லாத்தோட நிலைமையும் கேள்விக்குரிய தான் இருக்குது. அதாவது சும்மா நான் வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கில் வந்து சொத்து கட்டக்கூடிய அண்ணாமலை நான் தான் சாதாரண குடும்ப சாதனை சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு எப்படி பணம் வந்தது? இன்னொரு 4 வருஷம் வச்சு போனீங்கன்னா அவரோட சொத்து மதிப்பு எடுத்துக்கிறது எத்தனை ஓடி தாண்டு தெரியாது. இதெல்லாம் இந்த நாடகம்லாம் இன்றைக்கெல்லாம் மக்கள் எல்லாரும் கையில் உலக செல்போன்ங்கிற உலகத்தில் எல்லாத்துக்கிட்டையும் கையிலையும் உலகம், அதனால ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இவர் வெளியிட்டா நாங்க வரவேற்கிறோம். யாரு தப்பு பண்ணாங்க? அண்ணாமலை விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்றாரு, அவருடைய சொத்து மதிப்பு பத்தி பேசுறீங்களே தவிர முதல்வர் அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அமைச்சர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த சொத்து வந்துச்சு அப்படின்றத பத்தி யாருமே பேச மாட்டீங்களா? பேசாம யாரு சார்? அதாவது நாலொரு பொழுதும் திறமை எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். அதை ப்ரூஃப் பண்ணி இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயம், நான் ஒரு கொலையே பண்ணாலும் நீங்க ஒரு கொலையே பண்ணாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பாங்க. அது மாதிரி சட்டத்தின் முன் குற்றவாளி நிற்கப்பட்டால் எல்லாருமே வரவேற்பு போறாங்க. அது நிரூபிக்கிறது யாரு சொல்லலாம்? இப்போ 2 நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலித்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் குடிநீர், அதாவது நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய டேங்க் இருக்கும், அந்த டேங்க்ல வந்து மலத்தை கொட்டி ஒரு சாதி வன்மத்தை வந்து அங்கே கட்டவிட்டு விட்டுருக்காங்க. இது வந்து கடந்த பல வருடங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஊருக்கே 2017 தான் குடிநீர் டேங்கை கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதிய கொடுமைகளை அந்த மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது பிறப்பால் மனிதனால் பிரிக்கப்பட்ட அனைத்து மனிதரும் அவனும் மனிதன், சக மனிதன் தான். இதில் வேற்றுமை தாழ்வை என்பது பார்க்கறது மிக மிக கொடிய கொடிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் சொன்ன குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலம் பார்க்கும்போது மிகவும் மனம் வருத்தப்படுகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு செயல் நடப்பது வந்து மனித குலத்திற்கே அவமானம். இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜாதி அங்கே அவங்களும் அங்கே ஒரு ஜாதி அமைப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவங்களும் அங்கே ஜாதி அமைப்பாக செயல்பட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்றத முன்னிறுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கு. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதற்கான ஒரு முற்றுப்புள்ளியே இருக்கிறதா இல்லை? ஜாதி வளர்ந்துகிட்டே இருக்கா? கட்டாயம் வளருது, வளர்றதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஜாதி எப்போ ஒழிக்க முடியலாம்? நம்ம முதல்வர் படம் பார்த்தோம்ல, அது மாதிரி ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்னு முடிவு பண்ணி இந்த ஜாதி சட்டத்தை எடுத்து இந்த அந்த தெருவாரம் வச்சிருக்கிற எல்லா தலைவர்களும் படவை எடுத்து அவர்களுக்கான விழாக்களை தடுத்து ஒட்டுமொத்த இந்தியா உலகம் ஜாதியை ஒழிக்கணுங்கிறது தான். என்ன போன்றவர்களுக்கு ஜாதி துண்டு போன்றவர்களுக்கும் என்ன தான் எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. எங்களுக்கு எங்கள் மேலே அதாவது நீங்கள் பிரியாணி சாப்பிட வேண்டாம் சொல்லுங்கள் சரிங்களா, எனக்கு பழைய ஜாதி வேணும் சொல்கிறேன். இது வந்து உரிமை. இந்த உரிமையும் தன்மானம் பாதிக்கிறப்போ தடுக்கிறதுக்கு எங்களுக்கு கேடயமா இந்த ஜாதி சங்கங்கள் பயன்படுது. அப்படி இருக்கிற சமுதாய சங்கங்கள் உருவான தலைவர்கள் எல்லாருமே எந்த ஜாதி சங்கமாக இருந்தாலும் இருக்குது, எல்லாரும் அப்படி உருவானது தான். யாரும் வந்து இதையெல்லாம் நீ துண்டை போட்டுட்டு நம்ம வந்து ஊழல் முழுவதும் நீ போயிட்டு இருக்கு, நான் நல்லது கெட்டது கும்பகோணம் சேர்த்ததுலேருந்து கபடி போட்டியிலிருந்து இன்னைக்கு ஒரு ஒரு தலைவர்னு சேர்த்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் எனக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா ஒரு சங்கம் நடத்துறதுக்கு செலவு. இதெல்லாம் அத்தியாவசிய தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன் பண்ணோம்னா அந்த சமுதாயத்துக்கு ஒரு கேடையாக வரணும், ஒரு பெருங்காற்று அணை ஒரு பெரிய அலைக்கடல் திறன் வந்ததுன்னா தடுக்கிறதுக்கு ஒரு கேடையை வரும், அதாவது தடுக்கிறதுக்கு ஒரு அணை வேணுங்கிற மாதிரி தான் நாங்கள் தடுக்கிறதுக்காக எதிர்ப்பு தரிசையிலிருந்து வர எதிர்ப்புகளை தடுக்கிறதுக்காக தான் கிடையாது.
தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஜாதி ஒழிக்க போனால் ஜாதி சான்றிதழ் கட்டாய ஸ்கூல் இருந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு குழந்தை ஒரு பெரிய உலகத்தை தெரிஞ்சுக்கூடிய கல்விங்கிற ஒரு இடம் தான் முதலிடம். அந்த இடத்த வந்து தடுக்கப்பட வேண்டும். எல்லாருமே ஜாதி கட்சியின் அடிப்படையில தான் அரசியலில் அவங்களுக்கான செல்வாக்கு, ஜாதி ஒழிக்க அதாவது அவங்களுடைய செல்வாக்குகளையோ அங்கீகாரத்தையோ ஜாதியின் மூலமாக பெற்றுக்கிறாங்க. உங்களால அதை பெற முடியலன்றதுக்காக நீங்களும் அது மாதிரியான ஒரு ஜாதி கட்சியை பெற முடியாதுங்கிறதுக்காக இல்ல, அப்படி பெறணும்ன்றதுக்காக. ஆமா இல்ல, எல்லாத்துக்கும் கிடைக்கிற எங்களுக்கு கிடைக்கும் சொல்றேன். எனக்கு தனி இடஒதுக்கீடு நான் கேட்கல, பேட்டு கொண்டுக்கான தனி இடஒதுக்கீடு நான் கேட்கல. நான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு ஜாதி வாரி கணக்கெடுங்க, 10% தான் 10 கொடுங்க, 5 இருந்தா 5 கொடுங்க, 2 இருந்தா 2 கொடுங்க. இதை தமிழக அரசு செய்யணும். மற்ற மாநிலங்கள்ல வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. இதை வந்து தமிழக முதல்வருக்கானதுக்கு நம்மள மாதிரி மீடியாக்கள் இருக்கும் விஷயம். இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் கூட்டணி இருந்துட்டாங்க, ஏற்கனவே திமுகவில் கூட்டணி இருந்துட்டாங்க, இனிமே எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது, இனிமே ஜாதி கட்சிகளை ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களும் தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸும் அந்த முயற்சிகளை ஈடுபடுத்தா தகவல்கள் சொல்லப்படுது. அவங்களும் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 தேர்தல் வந்து பாமக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சின்னு சொல்கிறாங்க. நான் கூட சொல்லலாம், தார்மீக உரிமை யார் வேணால் சொல்லலாம். அதுக்கான தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து திகழ்ந்தவர் ஃபாஸ்டில். இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா மருத்துவர் ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 இதே கொள்கையை சொல்லித்தான் போட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியாமல் தனித்து போட்டிகள் தனித்து போட்டிட்டாங்க. தனித்து போட்டியில் 234 தொகுதியில் 34 தொகுதியாவது மாற்று சமூகங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்பி எல்லாருமே ராமதாஸ் முன்னாடி கண்டிப்பாக போவாங்க. நான் உட்பட போட போகிற பை பண்ணுறது. ஆனால் 2014 தவறு செஞ்சுட்டு எப்படி 2014 தவறு செஞ்சுட்டார். 2016 ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து 234 தொகுதியில் 200 தொகுதி வரணும் வச்சு 34 தொகுதியாவது வேறு சமுதாயத்துக்கு கொடுத்துருந்தா அவர் நம்பி எல்லாரும் போவாங்க. சமூகநீதி போராளி அப்படின்ற போர்வியில் இன்றைக்கி அவர் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது உண்மையாலுமே வந்து வருத்தக்குரிய செய்த போது அது அவருக்கே தவற தான் போகும். இப்போ ஒரு 4 சீட் 5 சீட் வாங்கி திமுக திமுக கூட்டணி இருந்து ஜெயிச்சு போகிறாருல, அப்படி போயிட்டாருன்னா அவருக்கு கட்சி தக்க வச்சுக்க முடியும், இல்லைன்னா அவர் சிரமத்துக்கு தான் உள்ளவர். நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி.